Enkattu Shirley's Kitchen. Hi friends, welcome to Shirley's Kitchen. இன்னைக்கு நம்ம ஷர்லிஸ் கிச்சன்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உருண்டைகளை தயார் பண்ணிக்கலாம். ஒரு கப் கடலை பருப்பு, அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை அரைச்சதும் அதை உருண்டைகளாக பிடிச்சி இட்லி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த பால்ஸ் ரெடி ஆகிடும். நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம். பால்ஸாக நம்ம வேக வச்சு போட்டோம்னா அந்த பால்ஸ் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், குழம்புல போடும் போது கரையாமல் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, தாளிக்க கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சோம்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு நான் உரல்ல லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தண்ணி விடாமல் அரைச்ச கடலைப்பருப்பு மாவில் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பால்ஸ் மாதிரி உருட்டிடலாம். இல்லை உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ உருண்டைங்க பிடிச்சாச்சு. இதை 10 நிமிஷம் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கடுகு போட்டுடலாம், 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிஞ்சதும் கடுகு வெடிக்குது, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது வெங்காயம் ஆட் பண்ணேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த தட்டி வச்ச பூண்டை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள். நான் ஒரு 3/3 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும், ஏன்னா நம்ம அந்த உருண்டைங்க போடும் போது அப்புறம் அது கட்டியாயிடும். மிளகாத்தூள் இதுலேயே நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம புளி கரைச்சலை ஊற்றிடலாம். இப்படியே நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு அந்த பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் போட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம்.
மூடி வச்சு ஒரு 7 to 10 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிடுவோம். தேங்காய் ஊற்றி கொதிச்சதும் ஒரு கொதி வந்தவுடனே உருண்டைங்கெல்லாம் போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே உருண்டைக்கு உப்பு போட்டிருக்கிறோம். வெங்காயம் வேகும் போது, வெங்காயம் தாளிக்கும் போது அது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காய் ஊற்றி கொஞ்சம் பால்ஸுங்களை போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் இந்த குழம்புல இருக்கிற அந்த உப்பு காரெல்லாம் அந்த பால்ஸில் இறங்கும். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான பருப்புருண்டை குழம்பு ரெடி. இப்போ சுவையான பருப்புருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேலுபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.